pivot table பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா pivot table மாதிரியே அவுட்புட் தர போகிற frequencyன்ற ஒரு ஃபார்முலாவையும் ஹிஸ்டோகிராம்ன்ற ஒரு சார்ட்டையும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்குறீங்க அப்படினா என்ன ஒற்றுமை இருக்கு pivot tableக்கும் ஹிஸ்டோகிராம்ன்ற சார்ட்டுக்கும் frequencyன்ற ஃபார்முலாக்கும்ன்றது மட்டும் இல்லாம எதை நான் எப்போ யூஸ் பண்ணனும் எது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்ன்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறோம்ன்றனால ஃபுல்லா பாக்குறது ரொம்ப நல்லது. கடையமா லைக் பண்ணிட்டு Subscribe பண்ணிட்டு bell ஐகானையும் enable பண்ணிட்டு பாப்பீங்க நம்பர். நான் உங்க பிரபாகரன் from Prabhas MS Office. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஃப்ரீக்வன்சின்ற ஒரு ஃபார்முலாவை லேர்ன் பண்ணுறதுக்காக தான் பிவட் டேபிள் ஹிஸ்டோகிராம்ன்ற ஒரு சில விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். முதல்ல இந்த ஃப்ரீக்வன்சின்ற ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா யாருக்கெல்லாம் இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒருவேளை உங்ககிட்ட 2007 வேர்ஷனுக்கு மேலே இருந்தாலே இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா, பழைய வேர்ஷன் ஆஃப் எக்ஸில் நீங்கள் இந்த ஃபார்முலா என்டர் பண்ணும்போது கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணிவிட்டு என்டர் பண்ணுவீங்க. ஒருவேளை இது அரே ஃபார்முலாவை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணாலே அது அரே ஃபங்க்ஷனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். அது பெரிய விஷயம் கிடையாது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓல்டு வெர்ஷன்லேருந்தே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னுடைய இன்டென்ஷன் என்னென்னா, இந்த இடத்துல நிறைய பேருடைய சேலரி இருக்குது, அவங்க நேம் இருக்குது. இப்போ எந்தெந்த ரேஞ்சில் எவ்வளோ பேர் சேலரி வாங்குறாங்க, 10,000 20,000க்குள்ளே எத்தனை மக்கள் சேலரி வாங்குறாங்க, 20,000 வரைக்கும் எவ்வளோ பேர் சேலரி வாங்குறாங்கன்னு அந்த ஃப்ரீக்வன்சி தெரியணும். இவ்வளோ பெரிய டேட்டாவிலேருந்து ஒரு வேர்டிக்கல் அரே டேட்டா நமக்கு வேணும். பர்டிகுலராக இந்த ரேஞ்சில் எவ்வளோ பேருன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன். என்ன பண்ணலாம் அப்படின்னா 10,000 20,000 இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக ஹார்ட் கோட் பண்ணி ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுங்கள். நமக்கு இருக்கிற டேட்டா வரைக்கும் க்ரியேட் பண்ணால் போதும். ஒரு 9,000 வரைக்கும் கொடுத்துக்கிறேன், தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அரே ஃபங்க்ஷனாக இது ஒர்க் ஆகும். ஈக்குவல்ட்டு கொடுங்க, ஃப்ரீக்வன்சின்னு ஓப்பன் பண்ணுவோம். இதில் 2 ஆர்குமெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டேட்டா அரே விச் இஸ் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஆர்குமெண்ட்டில் வந்து பின் அரே, எந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை இங்கேருந்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, ஃப்ரீக்வன்சியை கலெக்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அப்போ இதை நம்ம பின்னில் கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம டேட்டாவையும் இந்த இடத்துல இந்த டேட்டாவையும் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணுவோம். முதல் ஆர்குமெண்ட்டில் இந்த டேட்டாவை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து செலக்ட் பண்ணி இன்புட் கொடுத்துட்டு கமா கொடுத்துடலாம். தென் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸும் பண்ணி என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி என்டர் பண்ணுவோம். அவுட்புட் வந்துடுச்சு, அழகாக வந்துருக்கு. நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கிறதுனால அப்படியே என்டர் பண்ணாலும் ஒர்க் ஆகும். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணி என்டர் பண்ணி காமிக்கிறேன். சரி, என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா 10,000 வரைக்கும் 49 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த டேட்டாவிலேருந்து ஃப்ரீக்வன்சி மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரியே 70,000 வரைக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு டேட்டாவை கொடுக்குது. இப்போ 70,000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 49 பேர் அப்படின்னா 60,000 to 70,000 இவ்வளோ பேருன்னு காமிக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவை வரும்போது நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சின்ற ஃபார்முலா இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இப்போ இதை 3 நான் மாற்றும் போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரணும், ஒரு வேல்யூ ஆட் ஆகணும். இந்த 2 இடத்துலையும் நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃபார்முலா போட்டதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட அவுட்புட் தெரியும், இந்த மாதிரி சேஞ்ச் வருது அப்படின்றது புரியும். இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி போட்டு ஒருவேளை இதை வச்சு நீங்கள் சார்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வேறு லெவலில் காமிக்கணும்னு யோசிக்கலாம். ஓகே, அப்படி திங்க் பண்ணிங்கன்னா சார்ட்டே இருக்குது, அதுதான் ஹிஸ்டோகிராம் அப்படின்ற சார்ட். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அவுட்புட்டை எடுத்து சார்ட் போடணும்னு நினைக்கும் போது நீங்கள் டேட்டாவை எடுத்து சார்ட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாகவே செலக்ட் பண்ணி இன்சர்ட்குள்ளே போனீங்கன்னா சார்ட்டுடைய குரூப் இருக்கும். அதில் இதை கிளிக் பண்ணுங்கள், நிறைய சார்ட் வரும், ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. நம்ம ஆல் சார்ட்டை கிளிக் பண்ணுவோம். அதில் இன்ஸ்டோகிராம் அப்படின்ற சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணோன்னா அழகான அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த சார்ட் நான் கட் பண்ணிவிட்டு டாப்பில் போய் பேஸ்ட் பண்ணுறேன், கம்பேரிசன் பண்ண ஈஸியாக இருக்கும். எஸ், பேஸ்ட் பண்ணியாச்சா. ரைட் கிளிக் பண்ணி டேட்டா லேபிளில் ஆட் பண்ணிவிடுவோம். போல்டு பண்ணி கலர் பண்ணிடலாம். இந்த சார்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணனும். இது எப்படி குரூப் ஆயிருக்குன்றது நீங்க செக் பண்ணி மாத்தணும். இத ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் ஆக்சஸ் கொடுப்போம். பின் விட்ல வந்து 10000 நான் கொடுத்துடுறேன். 1000 கொடுத்துட்டேன், 10000 கொடுப்போம். அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்திருக்கிற அதே மாதிரி அவுட்புட்டை இந்த சார்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சார்ட்டையும் உங்களுக்கு அழகா காமிக்க ட்ரை பண்றேன். எஸ், ஓகே. இந்த இடத்துல 10000 to 20000 என்ற ரேஞ்சில் 48 பேர் இருக்காங்க. எங்கேயும் அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. சம்டைம் நீங்கள் டேட்டாவை கண்ணில் பார்க்கணும்னு ஃபீல் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது ஹிஸ்டோகிராம் சார்ட் ஃபார்மெட்டில் வந்தால் போதும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு தோணும்போது நீங்கள் சார்ட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஹிஸ்டோகிராம் என்ற சார்ட் இருக்குது. சரி, இப்போ நான் இதில் பிவட் டேபிளை பற்றியும் பேசினேன் இல்லையா, அது எதுக்காக பேசினேன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி அவுட்புட்டை நம்ம பிவட் டேபிள் மூலமாகவும் க்ரியேட் பண்ணலாம். அதை வச்சும் சார்ட் போட முடியும். செலக்ட் பண்ணுங்கள். இன்சர்ட்ன்ற டேபில் போனீங்கன்னா பிவட் டேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நான் பிவட் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேனோ அதை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் பிவட் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன், ஓகேவும் பண்ணுறேன். பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான பிளேஸ் ஹோல்டர் வந்துடுச்சு. சேலரியை எடுத்துனா ரோலை பிளேஸ் பண்ணுற மோஸ்ட்லி நம்ம சேலரி எடுத்து வேல்யூவில் தான் பிளேஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல குரூப்பிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோன்றதுனால நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த நேம்ஸும் எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். குரூப்பிங் பண்ணாமல் இருக்குன்றதுனால அப்படியே இது வந்துருக்கு. இதை நான் குரூப் பண்ணும்போது என்ன ஆகும்னா எந்த ரேஞ்சில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது காமிக்க ட்ரை பண்ணும். குரூப் பண்ணுறதை பொறுத்து இந்த அவுட்புட் வந்து குரூப் ஆகும். ஃப்ரீக்வன்சி மூலமாக அந்த அவுட்புட் பாதியே இதுவும் தெரியும். குரூப் பண்ணி பார்ப்போம். குரூப் பண்ணுறதுக்கு பிவட் டேபிளை குரூப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், குரூப் பண்ண வேண்டிய ஃபீல்டை செலக்ட் பண்ணணும். தென் பிவட் டேபிள் அனலைஸ் குரூப் ஃபீல்டு அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் இருக்குன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் டெஃபினெட்லி குரூப்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் உள்ள குரூப் ஃபீல்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிட்டு குரூப் ஃபீல்டை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்பிங் எப்படி பண்ணணுன்ற கேள்விகளை உங்ககிட்ட கேட்கும். இந்த ரேஞ்ச் வந்து 10000 தான் குரூப் பண்ணணும். 10001 இருந்து 80000 வரைக்கும் குரூப் நடக்கட்டும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவும் பண்ணுறேன். எஸ், இந்த இடத்துல வந்த அதே அவுட்புட் எங்கேயும் வந்துருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இதையும் செலக்ட் பண்ணி ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ண முடியும் தான். ஸோ இதை பார்க்கும்போது இந்த வீடியோவிலேருந்து என்ன உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதன் மூலமாக நம்பர் ஆஃப் அக்கரன்சஸை நம்ம எடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஹிஸ்டோகிராம் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரியான ஒரு போஸ்ட் ஆப்ஷனை ஒரு அவுட்புட் எடுத்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே பிவட் டேபிளையும் யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரியான அவுட்புட்டை கன்சாலிடேட்டட் அவுட்புட்டை என்னால் எடுக்க முடியும். குரூப் பண்ணால் அது வந்துருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக ஃப்ரீக்வன்சியை நான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஃப்ரீக்வன்சி கூட சேர்த்து இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட்டையும் பிவட் டேபிள் மூலமாக அதே மாதிரி மெத்தடை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி டேட்டாவுக்கு பதிலாக உங்களுக்கு தேவையான உங்களுடைய ரெலவெண்ட்டான டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை கேதர் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். ஹிஸ்டோகிராம் சார்ட்டை போட்டு பார்க்கலாம். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸலும் அவைலபிளாக இருக்குன்றதுனால இந்த டேட்டா வச்சு நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.